ஸ்ரீ மாதவான்வய சுதாம்புரி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச குருவரிய குபாத்த சக்கரம் ஸ்ரீ நவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் பாரத்வாஜம் ஷடாரிம் கிருத குணாந்தேந்திரம் பஜேனம் சூனம் நாராயணஸ்ய சுத சம்ஸ்காரமாப்ய ீமேதாந்தராமாருணாலேதாந்தயுமம் ஸ்ரீமீவாசயோகீஸ்வரகுருபதையோரஸ்வாத்மதாரம் ீமீரங்கநாத்தாஹ்வயம் பிரணாமம் லக்ஷ்மணமுனிதே பிரபுஜிமமபி மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹ ஆதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. மகிமைங்கிறதான தலைப்புல இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போகிற ஸ்லோகம் பாதிவாசத்தினுடைய 34வது ஸ்லோகமான பிரத்யக்ஷயந்தி பரிசுத்தியோ யதாவது ராமாயணே புரந்தர பாதரக்ஷே சஸ்வத் பிரபஞ்சிதம் இதம் பரயைவ வித்யா சங்கேப விக்கரதசாசு தவ அனுபாவம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கார். ராமாயணம் யாருடைய மகிமையை பிரபாவத்தை பெருமைய அது தெரிவிக்க வந்தது? வால்மீகி பகவான் யார இந்த ராமாயணத்தினுடைய மிக முக்கிய கதாபாத்திரமாக கொண்டான் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றார். ராமாயணம்னாலே அது ராமனுடைய பெயரிலேயே வந்திருப்பதாலே அது ராமனுடைய பெருமையை சொல்லி வரதுங்கிறது ரொம்ப பேர் சொல்றா. ஆனா அது சீதையினுடைய பெருமையைத்தான் சொல்றதுங்கிறது நம் பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். சிறையிறந்த செய்தியின் ஏற்றத்தை சொல்ல வந்ததாம் ஸ்ரீமத் ராமாயணம். தூது போனவனின் ஏற்றத்தை சொல்ல வந்ததாம் மகாபாரதம்னு வசனம். அப்படி இது சீதையினுடைய பெருமையை சொல்ல வந்தது அப்படின்றதானது ரொம்ப முக்கியமா இங்கே நாம் கொள்ள வேணும். ரகுபுரந்தர பாதரக்ஷே ஸ்ரீராமபிரானுடைய பாதுகையே ராமாயணே ஸ்ரீ வால்மீகி முன்னதான ஸ்ரீமத் ராமாயணத்துல சங்கேத ரொம்ப சுருக்கியும் ரொம்ப விரித்தும் சொல்ற இடங்களில எல்லாத்திலேயும் இதம் பறையா விருத்தியைவ அந்த கருத்திலே ரொம்ப முக்கியமாக பிரதானமாக திரும்ப திரும்ப அடிக்கடி பிரபஞ்சிதம் அது ரொம்ப டீட்டெயிலா விவரிச்சு சொல்லப்பட்டதான
சக அனுபாவம் உன்னுடைய பிரபாவத்தை பரிசுத்தியா ரொம்ப கலக்கமில்லாமல் தெளிந்த புத்தி யாராருக்கு இருக்கோ அவள்தான் ஏதாவது உள்ளது உள்ளபடியாக பிரத்யக்ஷயந்தி அவர்கள் அந்த அதிபருடைய மகிமையை இப்படித்தான் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஓ ஸ்ரீமத் ராமாயணங்கிறது அந்த ரகுவம்சத்திலே தோன்றிய ராகவனுடைய கதையை சொல்ல வந்ததுங்கிறது அது ஏதோ பாதுகா பிரஸ்தாவும் இருக்கு அப்படின்னு இதை கொண்டு பாதுகின் பிரபாவத்தை சொல்ல வந்தது ராமாயணம் என்று சொல்ல முடியுமோ அப்படின்னா அது யுத்தமில்லை. மேலே சொல்ல போறதான பிரதான விஷயங்களை சுருக்கமாக சொல்ல வந்ததான முதல் சர்க்கம் நான்காவது சர்க்கம் ரெண்டுமே காவிரியை சொல்லியிருக்கிறதுனாலே இது பிரதான விஷயமாகவே நம்மால் கருதப்பட வேண்டும் என்பதை நன்றாக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இந்த வக்கிரமான புத்தி இல்லாதவர்களே அவ இத இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுப்பா இந்த ஸ்ரீமத் ராமாயணமானது பிராட்டியினுடைய அதாவது சிறையிருந்தவரின் இயக்கத்தை சொல்ல வந்தது. அதிலேயும் அந்த அசோகவனத்திலே புரிந்திருந்த சீதையில் ராமனுடன் சேர்த்து வைக்க ஒரு ஆச்சாரியனாக இந்த பாதுகையானது விளங்கியது அப்படிங்கிறதுதான் இதனுடைய உட்கருத்து. பரிசுத்தியாக பிரத்யக்ஷயந்தீயதாவது ரொம்ப எந்த விதமான சந்தேகமும் கலக்கமும் இல்லாமல் மிக தெளிந்த மனசை கொண்டவர்கள் உள்ளது உள்ளபடியாக ஏ பதவிகளே உன்னுடைய பெருமையையும் பேசத்தான் ஸ்ரீமத் ராமாயணம் என்பது வால்மீகி பகவானாலே அது இயற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்கூடாக அந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணும் போது எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கிறார். இது எப்படி பிரத்யக்ஷமா ஒரு வஸ்துவை நேரா கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி கண்ணாலே பார்ப்பது போன்று மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறார்கள். இப்போ ஒரு ரீசன்ட் டைம்ல ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் என்ன பண்ணார், அவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அவர் சீதாயனம் அப்படின்னு வேறுல ஒரு இலக்கியத்தை பண்ணியிருக்கார். அது இங்கிலீஷ்ல இருக்கு. அதுல இந்த பாவியினுடைய பெருமையை மிக அழகாக விவரித்திருக்கிறார். தெரிந்த புத்தி உள்ளவா அத அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ணும் போது அது சாட்சாத்தா நம்மளுடைய கண்ணால எப்படி பார்க்கணும் பிரத்யக்ஷமா அந்த மாதிரி நேரிலே சாட்சாத்தாக அவ பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதான வகையிலே பகவான் வால்மீகி இந்த ராமாயணத்தை பண்ணியிருக்கார். சாதாரணமா ஏதோ மேலோட்டமா பார்க்கறா பாருங்க, அவாதான் இது ராமனுடைய பெருமையை சொல்ல வந்தது, ராவனுடைய வதத்தை சொல்ல வந்தது, சீதையினுடைய சிறப்பை சொல்ல வந்தது, அப்புறம் சுக்ரீவ விபீஷணனுடைய சரணாகதிகளை பற்றி சொல்ல வந்தது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அது இந்த ஸ்ரீமத் ராமாயணமானது ரொம்ப மிக முக்கியமாக பாபிலினுடைய மகிமையை எடுத்து சொல்லவே வந்தது. அதை
உலகத்தவர்களுக்கு நன்னா பிரத்யமா பிரசித்தமா காட்டுறதுக்காகத்தான் இது வந்தது என்பது நம் சுவாமி தேசியனுடைய ஒரு அசைக்க முடியாத திடமான எண்ணம். பாதுகா ராஜ்யம்னு 14 வருஷம் பாதுகைகள் ராஜாவாக சிம்மாசனத்திலே அமர்ந்து இந்த ராஜ்யபாரம் பண்ணிட்டு அதை பற்றி சுருக்கமாகவும் சில இடங்களிலே மிக விசதமாக விரிவாகவும் மாற்றி மாற்றி இந்த ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. இதிலிருந்து என்ன தெரியுது? பாதிகளுடைய மகிமே சொல்ல வந்ததுதான் ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டமா உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு தெரிகிறது. இதம் வரையெய்த இது ஒன்றுக்குத்தான். இப்போ நம்மளுடைய பிரிய சுக்குருக்கு நம்ம ஸ்கூல்ல காலேஜ்லாம் நம்மளோடையே படித்தவர், நம்மளோடையே பழகினவர். அவர் டெல்லியோ பாம்பேயோ இல்லை பாரியோ எங்கேயோ போயிட்டார். நாம கிராமத்துல இருந்து அந்த நிலபுணங்களை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிட்டு அப்போ அவர் அந்த கிராமத்துக்கு நம்ம பார்க்க வரார். என்ன யூனிவர்சிட்டியிலோ இல்லை டெல்லியிலிருந்தோ இவ்வளவு தூரம் வந்துருக்கியே அப்படின்னு கேட்டாக்க, இல்லடா உன்னை பார்க்கத்தான் வந்தேன், உன்னை பார்க்கறதுக்காகவே வந்தேன்னு சொல்றாளோனோ. அந்த மாதிரி இந்த பரதன் ராமனை திரும்பி நாட்டுக்கு வரணும்னு நிர்பந்திக்கிறான். ராமனும் கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்றான். பதிலுக்கு இந்த பாதுகைய தன் சிறமேல ஏற்றி கொண்டு அது ராகவனுடைய பிரசாதமாக திரும்புகிறான். இப்போ அந்த பாதுகேச அஸ்ய ராஜ்யாய நியாசம் தத்துவா புனகாங்கிறதுனால பரதனானவன் ராமனை திரும்ப நாட்டுக்கு வர நிர்பந்திக்கும் போது ராமன் வர முடியாதுன்னு சொல்றது. இப்போ ராமன் வர முடியாதுன்னு சொல்றது அயோத்தியை தான் ஆள முடியாதுங்கிற அர்த்தத்துல சொல்லல. அங்கே பித்ருவாக்கிய பரிபாலனம், அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அந்த அப்பா பேச்ச கடைசி வரைக்கும் கேட்டு அதன்படி நடந்து அதை காப்பாற்றணும் என்பதில் ரொம்ப திருடமான முடிவை கொண்டவன் ஸ்ரீராமன். இதுல அந்த ரீதியில பார்த்தோம்னா பரதனுக்கும் அப்படியான அதுவும் பித்ருவாக்கிய பரிபாலனம் தானே. பரதன் ஏன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண மாட்டேன்னு ராமனை கூப்பிடுறான். ராமன் மட்டும் ஏன் பித்ருவாக்கிய பரிபாலனத்தை நாம் பண்ணணும்னு சொல்லி பரதனுக்கு, ஏன்னா தான் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றேன்னு சொன்னா அதை பார்த்தாவது பரதன் சரி நானும் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றேன் வர வரைக்கும் நான் ராஜ்யத்தை ஆள்றான்னு சொல்லுவானோன்னு பார்த்தார் ராமன். பரதன் இல்ல, நம்ம இஸ்வாதி குலத்திலேயே இது வரைக்கும் அண்ணா இருக்க தம்பி பட்டங்கத்தின்றதுங்கிறது எப்பவுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பேட் பிரசிடென்சுக்கு அடியேன் முதன் முதலாக காரணமாக இருக்க மாட்டேன், அதனால நீ கண்டிப்பா வர வேணும், நான் உன்னுடைய தாசபூதன், நீ காலாலிடும் ஆகியே அடியேன் சிறசால் நெகிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவன், அதனால எப்போதும் நீ தான் ராஜா, நீ வரணும். அப்போ இப்போ நான் ராஜா தானே ராமன் கேட்கிறார் பரதன். அப்போ ராஜா ஆஜ்ஞை பண்ணா பிரஜை கேட்கணுமா இல்லையா? இப்ப நான் ஒன்னு ஆஜ்ஞை பண்றேன், உங்ககிட்ட ராஜ்யத்தை கொடுத்து அந்த ராஜ்யம் ஆளும் பொறுப்பை உனக்கு கொடுக்குறேன், அது பண்ணித்தானே ஆகணும்னா
இதை தவிர வேற எத்தவனாலும் இருந்து கேட்கிறேன், என் உயிரை கேடு தரேன், பாழும் கணத்துல புதிக்க சொல்லி புதிக்கிறேன், என்ன வேணா பண்றேன், ஆனா எனக்கு ராஜ்ய பொறுப்பு மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறார். இதுல பின்னால பாதுகாச்சு பார்க்க போறோம். இந்த பாதி நின்று நினைச்சுதான் என்னடா ஒவ்வொருத்தரும் இந்த அயோக்கிய மக்களை பத்தி யாராவது நினைச்சு பார்க்கிறாளா? ஒருத்தரும் நினைச்சே பார்க்கலையே. தசரத மகாராஜாவோ சொர்க்கத்துக்கு போயாச்சு, அப்போ அங்கே ராஜா இல்லாத ராஜ்யமா இருக்கு, இப்ப எதிரிகளுக்கு ராஜா இல்லாத ராஜ்யத்தை அபகரிக்கணுங்கிறதான எண்ணம்ங்கிறது ரொம்ப இயற்கைதானே. அதனால இந்த ராஜ்யத்துக்கு என்ன நேருமோ, ராஜா இல்லாத ராஜ்யம் பாழாயிடுமே, எதிரிகள் கையில போயிடுமேன்னு யாராவது நினைக்கிறாரா? அந்த அயோத்தியாவாசியான அந்த பொதுமக்களுடைய ஒரு நன்மையை இந்த நாலு பேர்ல யாருமே நினைக்கல. ராமன் திருவாக்கி பரிபாலனம்ங்கிறதான ஒரு காரணத்தை சொல்லிட்டு காட்டுக்கு வந்தாச்சு. பரதனும் இஸ்வாவு குலத்துல இந்த மாதிரி ஒரு வழக்கமே இல்லை. மூத்தவன் இருக்கும்போது இளைவன் அரசத்தில் ஏறுறது, அதனால என்னால சர்வதா முடியாதுன்னு அவனும். லக்ஷ்மணன் ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கே என்ன சுமித்திரப்பட்டிருக்கா, அதனால நான் ராம கைங்கரியத்திலே இருப்பேன், அகம் சர்வம் தரிசியாதுன்னு அவனும் முடியாது. சத்ருகனால் ஒண்ணுமானால்தான் எப்படி எங்க அம்மா சுமித்திர ராம கைங்கரியத்துக்கு லக்ஷ்மணனை பெற்றாலோ, அந்த மாதிரி பரத கைங்கரியத்திற்கு சத்ருகனான அடியேன்னு பெற்றிருக்கா. அதனால நாங்கள் ரெண்டு பேருமே கைங்கரியத்துக்காகவே பிறந்தவர்கள். அதனால நான் பரத கைங்கரியத்தை தான் ரொம்ப வசதியா நினைக்கிறேனே தவிர இந்த ராஜ்யபாரத்தை அல்ல. அதனால அடியும் ஏற்க முடியாது. பாதுகா பாது என்னடா, நாலு பேரும் அவாவா தன்னுடைய சுயலாபத்துக்காகவே ராஜ்யத்தை புறக்கணிக்கிறாளே, இந்த மக்களுக்கு பாதுகாப்பா இல்லாம இருக்காளே அப்படின்னு நாமளாவது இருக்கும் அப்படின்னு அந்த அயோத்தியை காப்பாற்றுறதுக்காக இந்த பாதுகாப்பு போச்சுன்னு பின்னால சொல்றாரு. சரி, பரதன் எதற்காக வந்தான்? அந்த மந்தாகினி தீபத்துல அங்கே ராமன் பழனிசாமி அமைச்சிருக்கான். அங்கே வந்து அயோத்தி வாசலம் அந்த வசிஷ்டர் முதலானவர்களுடைய தன்னுடைய தாய் அந்த மூன்று பேரோடையுமே வரான். வந்து அவளை ராமனை சேவிச்சு நீ காட்டுக்கு எப்படியாவது இந்த நாட்டுக்கு திரும்பணும், காட்டிலிருந்து நாட்டுக்கு திரும்பணும்னு ரொம்ப அவனை நிர்பந்திக்கிறான். இப்போ பரதன் அந்த இடத்துல ராமனை அயோத்தியில் திரும்பி வந்து அரசாளணும் அப்படின்னு அவனுடைய திருவள்ளிகளிலே சரணாகதி பண்ணுறான். எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணா சதுதேவ பிரபன்னாய சவாஸ்மீதி யாத்திரேன்னு இந்த ராமபிரான் தன் திருவாக்கினாலேயே விபீஷண சரணாகதின்றது சொல்லலையா? அப்படி இந்த பரதனுடைய சரணாகதியை மட்டும் ஏன் எம்பெருமான் பொய்யாக்கினான் அப்படின்றத நாம பார்க்கணும். அது இப்போ லக்ஷ்மணன் பண்ண சரணாகதி காட்டுக்கு வரேன்னு சபலமாச்சு. இதரால் பண்ண இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒவ்வொரு காண்டத்திலையும் பார்க்கிறோம், அதெல்லாம் சபலமாச்சு. ஆனா இந்த பரதனுடைய ஒரு சரணாகதி மட்டும் ஏன் வீணா போச்சுன்னா, இதுல வீணா போனதாக சொல்றது ரெண்டு சரணாகதி. சமுத்திரராஜன் பண்ணதான சரணாகதி, சமுத்திரராஜன் ஸ்ரீராமன் பண்ணதான சரணாகதி பேசுறது, ஸ்ரீராமபிரானிடத்திலே பரதன் பண்ணதான சரணாகதி பொய்த்ததுன்னு நமக்கு தோணினாலும்
அது 14 வருஷம் கழிச்சு சபலமாச்சு. அதனால அது பலிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா சமுந்தரராஜன் ராமன் பண்ணது பலிக்காத போயிட்டுங்கிறது சர்வ நிச்சயம். இது ராமனை வேண்டி வந்தவர் ராமனுடைய பாகுதிகளை வாங்கிட்டு எப்படி அயோத்திக்கு திரும்பி போவான் அப்படிங்கிறதான ஒரு கேள்வி வரும்போது, இப்போ நமக்கு ஒரு 10,000 ரூபா போனா அவசரமா தேவைப்படுது. அப்ப என்ன பண்றோம், நம்ம கையில இருக்கிற ஒரு நகையை கொண்டு மார்வாடி கடையிலயோ பேங்க்லயோ வைக்கிறோம். வச்சா இப்போ அந்த 12,000 ரூபா 15,000 ரூபா மதிப்பு இருந்தா தான் அதுக்கு 10,000 ரூபா லோன் இருப்பா இல்லையா? அதை நம்ம பாக்குறோமே. அந்த மாதிரி ராமனை வேண்டி வந்தவன், அப்போ ராமனை வேண்டி வந்தவன்னா அந்த 10,000 ரூபா மல்லிச்சு இருந்தோம். அதுல அதை காட்டிலும் வசத்தியான பொருளை வச்சா தானே இதாகும். அப்போ எது வசத்தியான பொருள்னா, அப்போ ராமனை காட்டிலும் ராமனுடைய பாதிகள் இருக்கே அது வசந்தது, அது பரிமணம் சொல்லுவா. அதனால இப்போ ராமனை கேட்டு வந்தவன் அதை காட்டிலும் உயர்ந்ததான அந்த பாதிகளை தலைமையிலே வெற்றி செல்கிறான். அப்போ சக்கரவர்த்தி திருமணான ஸ்ரீராமபிரானுக்கு ஈடாக பாதுகை ஒரு நியாசமாக அந்த லஜ்ஜின்னு சொல்றாலே வைக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பெருமாளை விட பகவான் ஸ்ரீராமனை விட பாதுகைக்கு ஏற்றம் ஜாஸ்தி அப்படின்றத இந்த இடத்துல நாம ஸ்பஷ்டமா பார்க்கிறோம். சரி, இது எப்படி சாத்தியம்னா அதுதான் பாதிகளுடைய மகிமை. அப்படித்தான் அதை நம்ம ஆச்சரியமா பார்க்கிறோம் கேட்கிறோம், நம்ப முடியலையே. இப்போ சந்தமாக தான் நான் வந்தேன், வேற ஒரு காரியம் ஒரே அந்த நோக்கமே இல்லை, ஆனா அதுவே ஒரு லட்சியமாச்சுன்னா அதைத்தான் இதம் பரம் லட்சியம். நீ வேற ஏதோ லட்சியம் நினைக்காதீங்கோ, இதுதான் லட்சியம், இத்த நம்புங்கோ அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆட்சி அற்புதமா இந்த ஸ்லோகத்திலே சாதிச்சிருக்கார். சரி, பரதன் பண்ணதான சரணாகி ராமபிரான் புரியல, அது சபலமா விபுலமாங்கிறதான ஒரு கேள்விக்கு அது 14 வருஷம் கழிச்சு பழிச்சு சபலமாச்சு விபுலம் இல்லைன்னு சொன்னோம். ஆனா பரதன் எதை கூறி வந்தானோ அந்த எதுக்காக சரணாகதி ராமனுடைய திருவடியில பண்ணானோ அது படிக்கலையே, அப்ப விபுலம் தானே, அது சபலம் எப்படி சொல்லியிருந்தார். அதாவது இந்த பரதனுடைய சரணாகதிய சொல்லலாம். எப்படின்னா ராமாவதாரம் எதற்காக ஏற்பட்டது, மனிதர்களாலே தான் சாகக்கூடாது அப்படின்னு பரத ராவணன் கேட்கல, அதை பிரம்மா ஞாபகப்படுத்தி பெருமாளுக்கு அவனை மனுஷனா பிறந்தால் ராவணன் அழிக்க முடியும்னு சொல்றார். ஸ்ரீராமபிரானும் அகம் மனுஷம் மன்னேன்னு மனுஷனா சகதேவ சக்கரவர்த்திக்கு மகனா அவதரிக்கிறார். இப்போ முதல்ல பண்ண சரணாகதி பிரம்மாதி தேவருடைய சரணாகதி அது ராவணனை அழிப்பதற்காக, இப்போ அந்த சரணாகதிக்கு ராவணனை அழிச்சு பலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பரதனுடைய சரணாகதிக்கு பலன் கொடுக்கணும்னு ராமன் நினைச்சாராம். அதனால இதை வெள்ளி நினைச்சார், அது அக்கிருதியா நான் ஏற்க முடியாது
அப்படின்னு நிராகரிக்கல, அத கீழே வச்சார். இதுக்கு ஆச்சாரியார் அந்த பாஷ்யக்காரருடைய சரித்திரத்திலிருந்து ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுவார். அதாவது கூடத்தாழ்வான் ஒரு நாளைக்கு அந்த தாளபாமர பதிகம்னு சொல்லுவார், அதாவது திருவாய் மொழியில பத்தாம் பத்து அதை சேமிச்சுருந்தார். அப்படின்னு வரும்போது அந்த பத்தாம் பத்துல ஒன்பதாவது திருவாய் மொழியாக சூரிய செம்படி சூரியம் முழக்கினு இந்த அத்தியாதி கதியில ஒரு ஜீவாத்மா எப்படி போறான், அவனுக்கு என்னென்ன மரியாதைகள் கொடுக்கப்படுகின்றன, அவன் எப்படி எம்பெருமானை அடைகிறான் அப்படின்றத பத்தி சொல்றதான பதிகம் அது. அதை பாராயணம் பண்ணும் போது அங்கே அந்த முன்பே இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்துள்ள இருப்பதான நித்தியர்களும் முத்தர்களும் இப்ப புதிதாக இந்த முத்தனா ஆகி ஸ்ரீவை குண்டத்தின் நிலையிலான அவனுக்கு பூர்ண கும்ப மரியாதை பண்றதா அதுல தெரிஞ்சுது. அப்போ கூடத்தாழ்வனுடைய எண்ணம் இப்படியா, முன்வேளை ராமானுஜன் முன்னால பரமகதிச்சு அதுக்கப்புறம் அடியேன் பரமகதி போனா முன்னால பரமபுரட்சாஸ்மத ஆச்சாரியனான ஸ்ரீ பாஷ்யக்காரர் அடியனுக்கு பூர்ண கும்பம் கொடுப்பார், ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பூர்ண கும்பம் கொடுக்கலாமா? இது நல்லதா தெரியலையே. அதனால பாஷ்யக்காரர் பரமபதம் அடைவதற்கு முன்னாலேயே நாம் பரமபதம் போய் அந்த பாஷ்யக்காரர் பரமபதித்து அவர் அங்கே ஸ்ரீவை குண்டத்துக்கு எழுந்திருக்கும் போது அவருக்கு தக்க மரியாதையோட பூர்ணமும்பான் அடியே சமர்ப்பிக்கணும்னு அவர் மனசுல தோணித்தான். அதனால ரங்கநாதன் திருமணம் வந்து அந்த ரங்கநாதனே பிரார்த்தனையை வைக்கிறார், இன்றே அடியேனுக்கு பெரு வீடு நண்பருடன் பிரார்த்திக்கிறார், எம்பெருமானும் தம்போன்னு கொடுத்திருக்கிறார். இந்த கேள்வி இங்கிருந்து ஏன்னா கேட்டாழ் வந்து கண்ணு தெரியாதோ, அதனால யாராவது என் கையெல்லாம் ஐஷன் போவார். அவ இதை எம்பெருமான்கிட்ட பிரார்த்திச்சு எம்பெருமானும் ஒப்புண்டத அப்படியே மூணு எழுதி பாஷ்யக்காரர்கிட்ட சொல்றா. பாஷ்யக்காரர் அப்படியே வித்யமதிச்ச மாதிரி ஆயிடுறார். நான் வேண்டாம் அப்படின்னு பரமபதம் போகணும்னு எப்படி என்னுடைய அத்தியந்த சிஷியனான அந்த கூடத்தாழ்வனுக்கு தோணிக்கு எவ்வளவு உறுதுணையா என்னோட இருந்தான். ஸ்ரீ பாஷ்யத்தை அதிகம் சொல்ல சொல்ல லேகனம் பண்ணதே பாஷ்யத்தாரு அந்த கூடத்தாழ்வன் தானே இவ்வளவு அதிவேதாதி இவ்வளவு. அப்ப அடியேன தீவினு எப்படி கூடத்தாழ்வனுக்கு தோணிக்கு தெரியும் சொல்லப்பட்டு அப்படியே திக்னோடு கலந்தாராம். அங்கே பாஷ்யக்காரரை சேவிக்கிறதுக்கு கடைசி முறையா செய்துட்டு அவர்கள் ரொம்ப போறாத அதனால செய்திகளாக வந்தார். வரும்போது எப்படி என்ன கிரியணும் நமக்கு தோணித்துன்னு அவர்கிட்ட கேட்டாராம். பாஷ்யக்காரர் சொன்னாராம், நரி இந்த திருவாய் மொழி பத்தாம் பத்திரியன் பாராயணம் பண்ணியிருந்தேன், அதுல அந்த சூரிய சுந்தரன் சூரியன் முழக்கின பதிகம் அந்த பதிகத்துல வேண்டி தோணித்து அதனால தேவரீருக்கு முன்னாலேயே அடியன் பரமபதம் போய் தேவரீர் எழுந்துள்ளும் போது பூர்ண கும்ப மரியாதை தக்கவது கூட பண்ணணும்னு என் மனசுல தோணித்து அதனால பண்ணேன். ஸ்ரீவைகுண்டத்திலேயும் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தை எதிர்பார்க்கிறீரோன்னு கருதினார். ஏன்னா அவ்வளவு உத்தமமான குணம் நம்ம கூடத்தாழ்வானுக்கு. இந்த இதுக்காக அப்போ அந்த பிரசனத்துல இவர வந்து சொன்ன உடனே மாதிரி ரங்கநாதர் கூடத்தாழ்வானுக்கு பரமபுதான் இன்னைக்கு தந்தோம்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல
அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நாம நாம போய் எம்பெருமான இந்த குருத்தாழ்வானுக்கு பரம்பரம் கொடுக்கப்படாது அப்படின்னு போய் நிர்பந்திச்ச கண்டிப்பா பெருமாள் நாம சொல்றத எடுத்துப்போம். அதனால நாம குருத்தாழ்வானுக்கு அந்த எம்பெருமான் இன்னைக்கு உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதை கேன்சல் பண்ணிவிடலாம் அப்படின்னு நினைச்சுண்டு தன் ஆசனத்திலேருந்து எழுந்து வாசப்படி வரைக்கும் வந்தாராம் பகிர்ந்தாரு. அப்புறம் இது சம்பிரதாயத்தை வளர்க்கறதுக்குத்தானே பகவான் என்ன இங்கே அடிச்சான். எம்பெருமான அசக்தி சந்தனம் ஆக்கிறதுக்காக நாம் போகணும். இப்ப நான் போய் கேட்டு அடியனுடைய தாட்சண்யத்தினாலேயும் நிர்பந்தத்தினாலேயும் அந்த கூரத்தாழ்வானுக்கு இன்னைக்கு மோஷம் கிடையாது எம்பெருமான் மாத்தினுக்கான்னு வச்சுருந்தோம். முன்னால சொன்ன பேச்சை மீறினதா அப்போ அவன் சொன்னது அசத்தியம் ஆயிடும் இல்லையா? முன்னால சொன்ன வார்த்தை சத்தியம் இல்லையேன்னு ஆயிடும். எம்பெருமானே அசத்திய கந்தனாக்கவான நினைச்சு இது மகா பாபம் இல்லையோ அப்படின்னு எழுந்துட்டு அங்கேயே விக்ரம பிடிச்ச மாதிரி நீ நின்று அதுக்கப்புறம் உள்ள தன்னுடைய ஆசனத்துக்கு எழுந்தோடுதா நம் சம்பிரதாயம் அறிந்த பெரியவர்கள் சொல்லுவா. அந்த மாதிரி இப்போ இந்த ராமபிரான் பரதன் வந்து நீ ராஜ்யகாரம் பண்ணணும்னு சரணாகதி பண்ணும்போது அதை ஒத்துண்டாதுன்னு வச்சுருந்தோம். அப்போ என்னாகும், அந்த தேவர்களுக்கு ராவணனை அழிச்சு உங்களை காப்பாத்துறேன்னு அபய பிரதானம் பண்ணானே வாக்கு கொடுத்தானே அது மீறினதாக ஆகும் இல்லையா? அப்போ எந்தருமன் அசத்திய ராமன் அசத்திய சிந்தனாக ஆகுவான். அதனால தான் சத்திய சிந்தனாகவே இருப்பதற்காக இந்த பரதனுடைய சரணாகதிய ராமபிரான் ஹஸ் புட் இன் டு அபயன்ஸ் அவ்வளவுதான். அப்படின்னா அதை நம்ம தெளிவா எடுத்துருக்கா. இதம்பரம் லட்சியம் இதை நம்புங்கன்றார் சுவாமி தேசியம். இதை இதை நம்புங்கோன்னு சொல்றாருன்னா அடியேன் நம்புறேன் சுவாமி தேசியம் இதை நான் நம்புறேன் அதனால நீங்களும் நம்புங்கோ அப்படின்றார். தாயே நம்பறாங்கிறதுக்கு காரணத்தையும் சொல்லி அந்த காரணமானது ஏற்புடையதாகவே இருக்கிறதுனால இத அடியேன் நம்புவதை போன்று நீங்களும் நம்பும் போது நமக்கு தெரிவிக்கிறாரு என்று இது நான் நம்புறேன் அதனால நீங்களும் நம்புங்கோ அப்படின்னு நம்மள அவருடைய வீட்டு நம்மள மாத்திரத்துக்கோ இல்ல நம்மளை நிர்பந்தப்படுத்துறதாகவோ நாம் இத இந்த இடத்துல நினைக்க வேண்டாம், நினைக்கவும் கூடாது. ஏன்னா நாம கோயில் போறோம் ஐய ஐகம்பரியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், அங்க போய் வெறும் பெருமாளை சோதிச்சுட்டு மட்டும் வந்துடுறோமா? அந்த எம்பெருமானுடைய திருவிழா இலட்சணையான அந்த சீஷதோடு பாதிகளை நாம சாதிச்சுந்தானே கோயிலும் தெரிஞ்சு வரும். அதனால நமக்கு எம்பெருமானை சேவிக்கிறோம்னு நினைச்சு அந்த ஆசையினாலே உண்டப்பட்டு கோவிலுக்கு போய் பெருமாளை நல்லா கண்ணார கண்டு அனுபவிச்சு சேமிச்சுட்டோம். எதை பிரசாதமாக பெற்று வருகிறோம் அவனுடைய அந்த பாதுமிகள் நம் சிரசிலே இருந்துகிறது சாதிக்கிறாளே அதைத்தானே ஒரு மகன் விஷயமாக பெரிய புண்ணியமா கிடைத்தற்கரிய ஒரு பேரை நினைச்சுட்டு வரும். அதனாலே இதம்பரம் லட்சியம் சொல்றதுனால இது இந்த பாதிகளினுடைய பிரபாவமே அன்றி வேறு எதுவும் இல்லை. அதுதான் சஸ்வத் பிரபஞ்சிதம் இனம் பரையைவருத்தியா சங்கேப வித்திர தசாசு பவானுபாவம் சுருங்க சொல்லி ஸ்ரீ வால்மீகி தன்னுடைய ராமாயணத்திலே இதை தலை கட்டியிருக்கார் அப்படின்னு நினைச்சுண்டு இப்போ
அடுத்த ஸ்லோகமான அதிவோகாரியபாதாத்யாம் பாதுகேனேமபூஷிதே ஜேதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. இந்த ஸ்லோகத்தில் நமக்கு இது ஸ்ரீமத் ராமாயணத்திலே வரதானது. பாதிகளை சமர்ப்பிச்சுட்டு ராமனை திரும்பவும் அவள் அந்த பாதிகளை காலில் போட்டு கும்பிடி சொல்றானே, அது ஏற்கனவே ராமன் போட்டிருந்த பாதிகள் தானே, அதை என்னத்துக்கு பரதம் திரும்பவும் அந்த பாதிகள் எழுந்திருந்து அது எனக்கு பிரசாதின்னு சொல்லுவானே, அதுக்கு என்ன காரணம்? அதிலோகாரிய பாதாபியாம் பாதுகேமூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம்விதாஸ்யதஹ. பரதன் எப்பொழுதுமே ஸ்ரீ ராம பாதுகைகளை ராமனுக்கு மேலாக, தன்னுடைய மூத்த சகோதரன் ராமனுக்கு மேலாகவே எப்பொழுதும் நினைப்பவன்கிறத இந்த 112வது சர்க்கம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் 21வது ஸ்லோகமான இந்த அதிலோகாரிய பாதாபியாங்கிறதான ஸ்லோகம் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருந்தது. அதுவே அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹாமி. இதுதான் இந்த பாதிரியல் தான் எல்லா உலகங்களுக்கும் புதிதான பொருள் சேர்க்கையான யோகத்தையும் அப்படி கிடைத்த பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது காப்பாற்றுவது என்பதான இரண்டையும் கொடுக்க வல்லதுன்னு சொன்னா, அப்போ அந்த பாதிரிகளுடைய மிகப்பெரிய மகிமையான வெளிப்படையா? சரி, ராமன் பாதிரிகளை பரதனும் அது தன் சிறுசில வேலை செய்து நந்தி கிராமத்தில் வந்து அந்த சிம்மாசனத்தில் வச்சு அடுத்த தினம் திரும்பி நான் வேலை பண்ணி அந்த பாதி விஷயத்திலே அதை சாப்பிட்றாங்கிறது இருக்கட்டும். இப்போ அந்த நந்தி கிராமத்துக்கு வந்தபோது பரதன் சொல்றான், அடியனுடைய பிராதாவான ஸ்ரீராமன் அடியனுக்கு தந்த சந்நியாசம் இது. அப்போ ஒரு சன்னியாசி என்ன பண்ணுவார், எப்போதும் அந்த திருதண்டம்ங்கிறதான முக்கோல வேல ஏந்திருப்பாரோ, அந்த மாதிரி அடியனுக்கும் ராமபிரான் சன்னியாசத்தை கொடுத்து இந்த பாதுகளை எப்படி சன்னியாசிகள் தன்னுடைய கரத்தாலே அந்த திருதண்டத்தை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி இந்த பாதிகளை பற்றி கொண்டு வச்சுதானே நினைச்சுதானே எனக்கு இந்த பாதிகையை எங்க அண்ணா ராமன் கொடுத்திருக்கான், அதனால இந்த பாதிகைகள் அது காஞ்சன பாதிகைகள் பொன்னாலானவை, தான் வர முடியலேங்கிறதுக்கு ஈடாக இந்த பாதிகளை அடியனுக்கு ராமன் கொடுத்திருக்கார்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, ராமன் புஷ்ப விமானத்துல வந்து அந்த நந்தி கிராமத்துல பரதன் இருக்கிற இடத்துல இறங்குற போது பரதன் ஓடோடு வந்து அந்த பாதுகளை ராமனுடைய திருவடியிலே சமர்ப்பிக்கிறான். இப்படி சமர்ப்பித்துவிட்டு ஏதத்தே சகலம் ராஜ்யம் நியாசம் நிர்யாதிதம் மயாங்கிற வார்த்தையும் சொல்லுவான். அதாவது என்கிட்ட நீ இதுதாலும் கொடுத்து வைத்திருந்தாயே இந்த பொக்கிஷமான பாதிரிகளை இந்த
அயோத்தியா ராஜ்யத்திற்கும் மேலான இந்த பாதிகளை உன்னிடத்திலேயே நான் திருப்பி சமர்ப்பிச்சு விட்டேன்னு சொல்றான். இப்படியெல்லாம் பேசப்பட்டதான இந்த பாதிகளினுடைய மகிமை எதை காட்டுறதுன்னா, ராமாயணம் ராமனுடைய பெருமையோ சிறையிருந்தவள் ஏற்றத்தை சொல்லுமாம், ராமாயணம்னு சீதையுடைய பெருமையோ மக்கள்கள் சொல்கிற மாதிரி, அல்லது ராவணனுடைய விதத்தையோ சொல்றதுக்காக ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகியாலே எழுதப்படவில்லை. இன்ன எதுக்காக வால்மீகி ராமாயணத்தை எழுதினார்னா, இந்த பாதுமிகளின் மகிமையை பேசவே ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி இயற்றினார் என்பதை திருட நிச்சயமா நாம சொல்ல முடியும். அதனால தான் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி இன்றைய வேதாந்த குரவே நமஹ.